திடீரென மாயமான நாமல் ராஜபக்ஷ ட்ரோ உளவு அமைப்பின் பிரதானியின் மகனுடன் பசிலின் தொடர்பு. நாடு பற்றியெறியும் என எச்சரிக்கை. நாட்டில் நாளை முதல் விசேட திட்டம் நடைமுறைக்கு. அதிகாரிகளுக்கு பணிப்புரை. பெரும் திண்டாட்டத்தில் நாட்டு மக்கள். களியாட்ட நிகழ்வில் நாமல் உட்பட தென்னிலங்கை அமைச்சர்கள். முழுமையாக ஸ்தம்பிக்க உள்ள இலங்கை. அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். ஒன்றுபட்டு பௌத்த தலைவர் மீது தாக்குதல் நடத்தினர் ஜான்சன் பெர்னாண்டோ. பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடியவர் பிரபாகரனே. ஜால் பிரதான வீதியில் போராட்டம். தொடரும் நெருக்கடி நாட்டை முழுமையாக மூடுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை. மதுரை அப்பர் ரேஞ்சு சில்க்ஸ் இப்பொழுது லண்டன் ஈஸ்ட் ஹாம் 289 ஹை ஸ்ட்ரீட் நார்த் ஈஸ்ட் ஹாம் லண்டன். பண்டாரவளை நகருக்கு அருகிலுள்ள பண்டாரவளை பதுளை வீதியில் நேற்று பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எரிபொருள் கோரி வாகன சாரதிகள் உட்பட பெரும் எண்ணிக்கையான மக்கள் வீதியை மறைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ பண்டாரவளை விளையாட்டு மைதானத்தை திறப்பதற்கு வருகை தரவிருந்தார். பொதுமக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் மைதானத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் அமைச்சர் கலந்து கொள்ள வரவில்லை என தெரியவந்துள்ளது. நேற்றைய தினம் பண்டாரவளை வீதியின் போக்குவரத்துக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் வீதியை மறைத்து எரிபொருளை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையினால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தை கலைத்து பொதுமக்களை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தொடர்பில் எமக்கு தெரிந்த விடயங்களை நாம் அம்பலப்படுத்தினால் நாடு பற்றியெறியும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவுக்கு சென்றுவிட்டு நாடு திரும்பிய நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவிடம் ஊடகவியலாளர்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என வினாவியிருந்தனர். இதற்கு சிரித்தபடியே அதிகம் சிந்திக்க வேண்டாம் என பசில் கூறினார். அதாவது அதிகமாக நாட்டு மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் பசிலை இங்கே இருக்க விடமாட்டார்கள் என்பதனாலேயே பசில் அவ்வாறு கூறினார் என்றார். பசிலின் பதவியை பறிப்பதால் மாத்திரம் நாட்டை நெருக்கடி நிலைமைகளிலிருந்து மீட்க முடியாது. பசில் என்கின்ற பல்லை புடுங்குவதனால் மாத்திரம் வாய் சுத்தமாகாது. இதேவேளை பசிலின் இரு மகளில் ஒருவர் இந்தியா பிரஜையும் மற்றொருவர் பிரித்தானிய பிரஜையையும் திருமணம் முடித்துள்ளனர். இந்தியாவில் திருமணம் முடித்துள்ள பசிலின் மகளின் மாமனார் ட்ரோ உளவு அமைப்பின் பிரதானியின் மகன். இலங்கை கேட்கும் போதெல்லாம் கடன்களை இலங்கைக்கு வாரி வழங்குவதற்கு இந்தியாவுக்கு பைத்தியமா? இலங்கையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய தேவைகள் இந்தியாவுக்கு இருக்கிறதா? லிட்ரோ நிறுவனத்தை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இயன்றளவு மேலதிக பேருந்துகளை சேவையில் பயன்படுத்தி பயணிகளின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அத்துடன் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் நாட்டில் விசேட போக்குவரத்து வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் பயணத்தின் போது கோவிட் சட்ட விதிகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டு மக்கள் உணவுக்காக போராடி வரும் நிலையில் தென்னிலங்கை அமைச்சர்கள் களியாட்ட நிகழ்வில் ஈடுபட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் உயர் அதிகாரிகளுக்காக ஒதுக்கப்பட்டு வீட்டு தொகுதியில் அமைச்சர்கள் பலருக்கும் மதுவிருந்து வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களான நாமல் ராஜபக்ஷ, பிரசன்ன ரணதுங்க, பவித்ரா வன்னியாராட்சி மற்றும் செகான் சேமசிங்க உட்பட்ட அமைச்சர்களும் கம்பகா மாவட்டத்தின் அரசாங்க உள்ளூராட்சி நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்காக விசேட உணவு மற்றும் மதுபான விருந்து ஒன்று நேற்றிரவு நடத்தப்பட்டுள்ளது. இந்த விசேட விருந்திற்கு முன்னதாக கம்பகா மாவட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்கள் நாட்டு மக்களின் நிலை மற்றும் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து கருத்து வெளியிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. முக்கிய உரையை ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க நிகழ்த்தியுள்ளார். அதன் பின்னர் தற்போது நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் எவ்வாறு நிவாரணம் வழங்குவது மற்றும் மே தினத்துக்கு எவ்வாறு தயார்படுத்துவது என்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். மக்களுக்காக நிவாரணம் வழங்குவது தொடர்பிலான ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களை அடுத்து அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கம்பகா உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் மதுபான விருந்தில் இணைந்துள்ளனர். விமான நிலையத்தின் உயர் அதிகாரிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இந்த உத்திகபூர்வ இல்லங்களில் தற்போது உயர்மட்ட அரசியல்வாதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இலங்கை வரலாற்றில் ஏற்பட்டுள்ள மோசமான பொருளாதார வீழ்ச்சியை குறிக்கும் வகையில் இன்று நாடு முழுவதும் 13 மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது பாதிக்கும் மேற்பட்ட உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. தனியார் போக்குவரத்து சேவைகள் முடங்கியுள்ளன. கடவுளின் உதவியால் மழை இல்லை என்றால், எரிபொருள் இல்லை என்றால் புத்தாண்டை இருளில் கழிக்க வேண்டியிருக்கும் என மின் பொறியியலாளர்களுக்கு நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் டீசல் நெருக்கடி தொடருமானால் எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு பின்னர் அனைத்து தனியார் பேருந்துகளும் சேவையிலிருந்து நீக்கப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதைய எரிபொருள் தட்டுப்பாடு இலங்கை போக்குவரத்து சபைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் திலும் அமனுக்கம தெரிவித்துள்ளார். இன்று வரையில் தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருளை வழங்க முடியாத நிலை இலங்கை போக்குவரத்து சபைக்கு ஏற்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 5ஆம் தேதிக்கு பின்னர் இந்திய உதவியுடன் 2 எரிபொருள் தாங்கிகள் எமக்கு கிடைக்கும் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டின் தலைவரை கோழி என முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் கூற முற்படுகின்றனர் எனவும், அவர் அப்படியில்லை, நல்ல பௌத்த தலைவர் எனவும் ஒன்றுபட்டு இந்த பௌத்த தலைவர் மீது தாக்குதல் நடத்துகின்றனர் என நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்றைய தினம் அலரி மாளிகையில் நடைபெற்ற 2ஆம் கட்ட நீர்ப்பாசன செழுமை அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஊடகங்கள் தவறுகளை மட்டுமே காட்டுகின்றன. ஏரிக்கரை அருகே போராட்டம் நடத்தப்படுகின்றது. ஆனால் வாவி நிர்மாணிக்கப்படுவது காட்டப்படவில்லை. மிகவும் இக்கட்டான காலப்பகுதியில் நாம் இந்த அபிவிருத்தியை முன்னெடுத்து வருகின்றோம். நாட்டில் மிகவும் இக்கட்டான தருணத்தில் மக்கள் மிகவும் அழுத்தங்களுக்குள்ளாகியுள்ள இவ்வளையில் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அரசாங்கம் அனைத்து சவால்களுக்கு முகம் கொடுத்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு நாம் பாடுபட்டு வருகின்றோம். நிதி மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களிலுள்ள ஒரு நாட்டை தான் நாம் பெற்றுள்ளோம். முன்னிய அரசாங்கம் சரியான கொள்கை முடிவுகளை எடுக்காததன் காரணத்தினால் இன்றும் நமது நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எத்தனை மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படும் என்று கேட்பார்கள். என்ன பேசினாலும் இந்த அரசில் ஒரு மின் உற்பத்தி நிலையம் கூட கட்டவில்லை. ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை கூட கட்டாதவர்கள் இன்று மின்சாரம் கேட்டு வீதியில் இறங்கி வருகின்றனர் என்றார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பயங்கரவாதி அல்ல என தெரிவித்து நபர் ஒருவரால் யாழில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டம் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் இன்று காலை 7:30 முதல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த நபர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படத்தை காட்சிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அது நாட்டில் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடியவர் பிரபாகரன் தான் என கூறி இன்னும் பல விடயங்களை உரக்க கூறி குறித்த நபர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையினை அடுத்து எதிர்வரும் சில தினங்களுக்குள் நாட்டை மூடுமாறு அரசாங்கத்திடம் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மின்வெட்டு காரணமாக பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் தொடர் மின்வெட்டு காரணமாக வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த கோரிக்கை தொடர்பில் அரசாங்கம் இதுவரை கவனத்தில் கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.